அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நிறைய பேர் வந்து இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றி நிறைய கேள்விகளை கேட்குறாங்க நம்ம அச்சயலக்கண பத்ததியில் இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜியை பற்றி பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க நிறைய ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க அந்த ஆய்வுகள் வந்து அவங்க ஒவ்வொரு பிரச்சனைகளுக்குமான தனித்தனி ஆய்வுகள் அவங்க பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து தெளிவாக சொல்லிட முடியும் ஏன்னா அந்தளவுக்கு அவங்க அறுதியிட்டு அந்த ஆய்வுகளை வந்து மேற்கொண்டு பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒப்பீடு செஞ்சு அப்போ இந்த கிரக இணைவுகள் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அந்த கிரகங்களுடைய குணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த குணங்களை வந்து எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்திலையும் அந்த பிரச்சனைக்குரிய பாவகங்களோடு தொடர்பு பெறும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தீராத பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறத அவங்க ரிசர்ச் பண்ணி நிறைய எடுத்திருக்காங்க அந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜிகளில் நமக்கு இப்போ உடம்பில் ஏற்படக்கூடிய கட்டி கொப்பளங்கள் எல்லாம் அது எந்த மாதிரி கிரக இணைவுகள் ஏற்பட்டால் அது எந்த மாதிரி இடங்களில் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்த ஜாதகத்தை ஒன்று நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த ஜாதகருக்கு வயது முப்பத்தி ஏழு வயது ஒன்பது மாதம் இரண்டு நாள் அவங்க வந்து நம்மக்கிட்ட பார்த்தப்போ அப்போ அவங்களுடைய ஜாதகத்தினுடைய தன்மையில் அவங்களுக்கு இன்னைக்கு போய்கிட்டு இருக்க லக்னம் அவங்களுடைய பிறப்பு லக்னம் மேஷ லக்னம் இன்னைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய லக்னம் கடக லக்னம் ஆயிலேய நட்சத்திரம் அப்போ இவங்க வந்தப்போ இவங்க உடம்பில் கட்டி கொப்பளங்கள் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அது இருப்பதற்கான கூறுகளை காமிச்சிடுச்சு எப்படின்னு பார்த்தோன்னா பொதுவாக நமக்கு பிரச்சனைக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அக்ஷயலக்கணத்தில் நம்ம பார்த்ததுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு கடகலக்கணம் போகுதுன்னா அந்த கடகலக்கணக்காரங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் ஏன்னா அந்த லக்கணத்தில் பூச நட்சத்திரம் செல்லக்கூடிய காலகட்டங்கள் அவங்களுக்கு அந்த நாலரை வருஷம் பிரச்சனைக்குரிய காலமாக அமையும் அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட முடியும் சரி ஏன் அந்த நாலரை வருஷத்தை நம்ம பூச நட்சத்திரத்தில் மட்டும் அப்படி என்ன விசேஷம் ஏன் அந்த நாலரை வருஷங்களை அவங்கள எடுத்துக்கிறோம் அப்படின்னா கடக லக்கணம் யாருக்கு அட்சய லக்னமாக போனாலும் வயதுக்குரிய பலன்கள் அங்கே வேலை செய்யும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கடக கடகலக்கணத்திற்கு இந்த சனி பகவான் இந்த பூச நட்சத்திரத்துக்குரிய கிரகம் யார் அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா இந்த லக்னத்திற்கு நாலாம் இடத்துல இருக்கார் இந்த லக்கணத்திற்கு இந்த சனி பகவான் யாராக இருந்து நாளில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கணும் இந்த லக்கணத்திற்கு ஏழுக்கும் எட்டுக்கும் அதிபதி சனி பகவான் அவர் வந்து நாலாம் இடத்துல இருக்கிறது நல்லதில்லை ஏன்னா இந்த கடக லக்கணத்தை பொறுத்தளவில் சனி எந்த பாகத்தில் இருந்தாலும் அது உடல் பாகங்களாக நம்ம பிரிக்கலாம் ஏன்னா தலையிலேருந்து லக்கணம்ங்கிறது தலையிலேருந்து அங்கே பன்னிரெண்டாவது வீடு பாதம் அப்படிங்கிறது வரையும் நம்ம உடல் பாகங்களை பிரிக்க முடியும் அப்படிப்பட்ட உடல் பாகங்களை பிரிக்கும் போது இந்த எட்டுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால இந்த சனி அட்டமாதிபதி பாத்தியம் பெறுவதனால் இந்த சனி நிற்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நமக்கு பிரச்சனைகளை தரக்கூடியதாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் நாலாம் இடத்துல சனி கேது இணைவில் இருக்கா கடக லக்னமாக இருந்து நாளில் சனிக்கேது இருந்தால் அவங்க உடம்பில் மார்பகத்திலும் கர்ப்பப்பையிலும் கண்டிப்பாக கட்டி கொப்பளங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜாதக கடக லக்னத்திற்கு கர்ப்பப்பை ஸ்தானத்திற்கும் அந்த மார்பகம் அப்படிங்கிற பகுதிக்கும் காரணியாக ஏன்னா நாளில் சனி இருக்கிறதுனால இங்கே மார்பகம் நாலாவது வீட மார்பகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்போ இந்த பகுதிகளில் அவங்களுக்கு சனி கேது இணைவு இந்த ஜாதகருக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அது பிரச்சனைக்குரியது அதுலையும் இந்த நாலாம் இடத்துல சனிக்கியது இணைவு அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு கட்டி கொப்பளங்கள் மார்பகத்திலும் கற்பப்பயிலையும் இருந்தது அப்ப அதை நம்ம வந்ததுமே சொன்னோம் இந்த நாலரை வருஷத்துல கட்டி கொப்பளங்கள் கர்ப்பப்பையில் அல்லது மார்பகத்தில் இருந்ததா அப்படின்னு நம்ம கேட்டோம் அவங்க ரெண்டு இடத்துலையுமே அந்த கர்ப்பப்பையிலையும் மார்பகத்திலையும் கட்டிகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க சரி அது வந்து ஆப்ரேஷன் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் அடுத்து அவங்க கேட்ட கேள்வி ஏன்னா ஆயில நட்சத்திரம் அடுத்து வரக்கூடிய நட்சத்திரம் கடந்த நாலு வருஷத்துக்கு இருந்து அவங்களுக்கு இந்த பூச நட்சத்திர ஆரம்பத்திலருந்தே இருந்திருக்கு ஆனால் அவங்க எப்போ ஆப்ரேஷன் பண்ணலாமான்னு கேள்வி கேட்கும்போது இந்த ஆயில நட்சத்திரம் முடியக்கூடிய தருவாயில் அவங்க வந்தாங்க இந்த ஆயிலியம் நட்சத்திரம் முடிஞ்சிட்டா பிரச்சனைகள் எதுவும் இல்லை காரணம் என்ன இந்த கடக லக்கணத்தில் ஆயில நட்சத்திரம் மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் அதிபதி அப்போ அறுவை சிகிச்சைக்கான ஒரு விரய செலவுகளை பற்றிய கேள்விகளுக்காக அவங்க வந்திருக்காங்க ஆனால் அதுவே ஆயிலியம் முடிஞ்சு இந்த சிம்ம லக்கணம் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு இப்போ ஆயில நட்சத்திரம் ஆரம்ப காலத்தில் இந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா வேறு வழி இல்லை அவங்க செலவு பண்ணி தான் ஆகணும் பண்ணிடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இது முடியக்கூடிய காலகட்டங்களில் வந்ததுனால இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அறுவை சிகிச்சைக்கான ஒரு சூழ்நிலையே பண்ண வேண்டாம் இன்னும் ஒரு நாலு மாசம் தான் பேலன்ஸ் இருக்கு அதனால கொஞ்சம் தள்ளி போடுங்க சிம்ம மாறின உடனே அந்த அட்டமாதிபதி அப்படிங்கிற பாத்தியம் அது குருவுக்காக மாறிடும் அப்போ இந்த சனிக்கேது மூணாம் இடத்துல இருப்பது இவங்களுக்கு பிரச்சனைகளை தராது அது ஏதாவது மருந்து மாத்திரைகளில் இல்லை அதை சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு ரிசல்ட்டாக நம்ம சொல்லணும் அப்போ இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய அந்த நோய்களுடைய தன்மைகளை வந்து சுலபமாக தெரிஞ்சுக்க முடியும் அது வீரியமாக இருக்கா பலகீனமாக இருக்கா அது சரி பண்ணக்கூடிய பிரச்சனையாக ஏன்னா முக்கியமாக நம்ம அச்சலக்கண பத்ததியில் இரண்டு பிரிவுகளாக நம்ம பார்க்குறோம் ஒன்று தீரக்கூடிய பிரச்சனை இன்னொன்று தீராத பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் தீரும் தீராது எதனால் ஒரு சில இடங்களில் இருக்கும்போது கிரக இணைவுகள் சேரும் போது அது தீரக்கூடிய பிரச்சனையாக இருக்கும் சில கிரக இணைவுகள் தீராத பிரச்சனையாக மாறும் அப்போ இந்த கடகலக்கணத்தை பொறுத்த அளவில் இப்போ குரு கேது இணைவில் இருக்காங்க அப்படின்னா அது தீரக்கூடிய பிரச்சனை இங்கே சனி கேது இணைவில் இருக்காங்க அப்படிங்கிறதுனால அது தீராத பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நிறைய மருத்துவ ஆய்வுகள் போய்கிட்டே தான் இருக்குது அச்சயலக்கண பத்ததியில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம துல்லிதமாக எடுக்க முடியும் அதற்கான வகுப்புகள் இந்த எப்படி தெரிஞ்சுக்கிறது நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸை கொடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் கட்டினாவே கேன்சர் கட்டியாக தான் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் பதட்டத்திலையுமே அவங்க வாழ்நாளில் வந்து கழிச்சிடுறாங்க அந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பயப்படக்கூடிய அமைப்பு இருந்தால் மட்டும் நீங்கள் பயப்படுங்க சாதாரண பிரச்சனைகளுக்கு அது நார்மலாக ஏற்படக்கூடிய அந்த கட்டிகள் தீரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கும்போது அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அப்படிங்கிறத நம்ம அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் உங்களுக்கு தெளிவாக சொல்லும் அந்த தெளிவை நீங்க பெறணும் அப்படின்னா அச்சயலக்கண பத்ததி ஜோதிட வகுப்புக்குள்ள வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லதொரு மாற்றம் ஏற்படும் நன்றி